குரு பயிற்சியால் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் சுபம். அக்டோபர் 4ஆம் தேதி ராஜ கிரகமாக கருதப்படும் குரு பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கு இடம் பெயர்த்துள்ளார். ஒவ்வொரு ராசியினருக்கும் குரு பயிற்சி வெவ்வேறு விதமான பலன்களை அளிக்கும். அதன் அடிப்படையில் இந்த ஒரு குரு பயிற்சியில் காதல் கைகூடும் ராசிக்காரர்கள் எவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியால் மூன்று ராசிகளுக்கு காதல் கைகூடும். ரிஷபம், கன்னி மற்றும் மீனம், இந்த மூன்று ராசியை சார்ந்தவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடும். ரிஷபம், குரு பயிற்சியால் இந்த ரிஷப ராசியில் நல்ல பலன்களை அடையவிருக்கும். தொழில் மற்றும் பணவரவு அதிகமாக இருக்கும். மேலும் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த குரு பயிற்சி கைகூடும். கன்னி, குரு பயிற்சியால் இந்த கன்னி ராசிக்கு சுமாரான பலன்கள் கிடைக்கும். அருகில் உள்ள குரு பரிகார தலங்களுக்கு சென்று குரு பகவானை வணங்கி வர சுப காரியங்கள் அரங்கேறும். மீனம், குரு பயிற்சியின் போது குரு பகவான் சென்று அமரும் ராசி மிதுனம். தற்பொழுது மிதுனத்தில் 5ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைய உள்ளார். சந்திரன் நிற்கும் ஜென்ம ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய ஸ்தலங்களில் குரு பகவான் அமரும் காலம் முதலே நல்ல பலன்களை அளிக்கிறார். 2018 குரு பயிற்சியானது துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு பெயர்ச்சியாகிறது. இதில் மீன ராசிக்கு குரு பகவானின் பார்வை விழும் 2ஆம் இடம் தனம், குடும்ப வாக்கு இடமாகும். 10ஆம் இடம் தொழிலையும் 12ஆம் இடம் விரயஸ்தானமாகும். இதனால் சுப நிகழ்ச்சிகள் தாமதமின்றி நடைபெறும். மீன ராசியினருக்கு காதல் திருமணம் எவ்வித தடையுமின்றி நிறைவேறும். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.